ஹாய் கைஸ், நான் தான் டாக்கிங் தமிழ் கேக்ஸ் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அதாவது யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சென்னை பல்கலைக்கழகத்தோட டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அகாடமிக் இயர் 2021-2022 நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதில் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த வீடியோவோட தொடர்ச்சியாக நான் சொல்லியிருந்தேன் ப்ரொஸ்பெக்டஸ் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்ட் 2 வீடியோ. இதில் உங்களுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, தென் எப்படியெல்லாம் நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதுவீங்க, தென் என்னென்ன மாதிரி மார்க்ஸ் எல்லாம் உங்களுக்கு தருவாங்க, தென் நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட் அப்ளோ பண்ணும், நீங்கள் எப்படியெல்லாம் அப்ளை பண்ணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த ப்ரொஸ்பெக்டஸில் தான் கொடுத்துருப்பாங்க. அதான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இதுதாங்க அந்த ப்ரொஸ்பெக்டஸ். சென்னை பல்கலைக்கழகம் தொலைதூர கல்வி நிறுவனம், இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. தென் அடுத்தது ப்ரொஸ்பெக்டஸ் தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ அகாடமிக் இயர் 2020-21, அது கூடவே கேலண்டர் இயர் 2021 இருக்குது. ஸோ நம்ம இப்போ பார்க்குறது அகாடமிக் இயர் 2020-2021 தான் இல்லையா. இதில் பார்த்தீங்கன்னா யூஜி, பிஜி, எம்சிஏ, பிஜி டிப்ளமோ அண்ட் டிப்ளமோ அண்ட் சர்டிஃபிகேட் கோர்சஸ். இதில் வந்து கோர்ஸ் அஃபர்டு ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா கோர்ஸ் இருக்கும். அடுத்து யூஜிக்கு ரெகுலேஷன், பிஜிக்கு ரெகுலேஷன், அதுலேயே டிப்ளமோ கோர்ஸுக்கு ரெகுலேஷன், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், ஜென்ரல் இன்ஃபர்மேஷனு, இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான எல்லா விஷயமும் இதில் இருக்குது. இதில் நான் எல்லாத்தையும் சொல்ல மாட்டேன், ஏன்னா டைம் ரொம்ப இல்லை அப்படிங்கிறதால நான் வந்து எவ்வளோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிக்கணும் அவ்வளோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சுக்கிறேன். ஸோ என்னென்ன கோர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம போன வீடியோலேயே பார்த்துருக்கோம். அடுத்தது அந்த கோர்ஸ்க்கான மொத்த டியூரேஷன் எவ்வளோ அப்படிங்கிறது இருக்கும், அதை நீங்கள் வந்து இந்த வீடியோவில் பார்த்துக்கோங்க. அடுத்தது யூஜிக்கான ரெகுலேஷனை பொறுத்த வரைக்கும் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா யூஜி எது எடுத்தாலும் உங்களுக்கு 3 வருஷம் இருக்கும், அதாவது 6 செமஸ்டர் இருக்கும் சரிங்களா. அதை வந்து நீங்கள் அகாடமிக் அண்ட் காலண்டர் இயரில் படிச்சுக்கலாம். அகாடமிக் இயர் அப்படின்னா தெரியும் இல்லையா, அதாவது எப்போதும் போல் காலேஜ் எப்படி நடக்குமோ ஜூன்லேருந்து மே வரையும் சரிங்களா. இதுவே கேலண்டர் இயர் அப்படின்னா ஜனவரி டு டிசம்பர் வரையும் 2 தடவை அட்மிஷன் நடக்கும். நீங்கள் எதில் வேணாலும் அட்மிஷன் போட்டு படிச்சுக்கலாம், அதுதான் சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்ன கண்டிஷன் போட்டிருக்காங்க எலிஜிபிலிட்டிக்கு அப்படின்னா, ஸோ அட்மிஷன் டு த ஃபஸ்ட் இயர் பிஏ, பிகாம், பிஎஸ்சி, பிபிஏ, பிசிஏ டிகிரி கோர்சஸ் இஸ் ஓப்பன் டு கேண்டிடேட் ஹூ ஹாவ் பாஸ்டு எனி ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் எக்ஸாமினேஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கீழே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணியதாக மட்டும்தான் நீங்கள் வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா 1+2 பாஸ் பண்ணியிருக்கணும் சரிங்களா. யார் அப்படின்னா அகாடமிக் ஆர் வொக்கேஷனல் ஸ்ட்ரீமில் இருக்கிறவங்க 2+2 பாஸ் பண்ணியிருக்கணும். அடுத்தது இன்டர்மீடியட் எக்ஸாமினேஷன் இல்லைனா ப்ரீ டிகிரி எக்ஸாமினேஷன், ப்ரீ யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன் அப்படி இல்லைனா எனி போர்டு, அதர் போர்டு இருக்கும் இல்லையா, அதாவது தமிழ்நாடு இல்லாமல் வெளியே படித்தவங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க எல்லோரும் இந்த பேட்டர்னில் படிச்சிருக்கணும். 10th+2, அடுத்தது 11+1, 11+2 இந்த பேட்டர்னில் அவங்க படித்து முடிச்சிருக்கணும் சரிங்களா. அதுக்கு பாருங்களேன், கண்டக்டட் பை கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஆர் அதர் ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரி ஆர் அண்ட் எக்ஸாமினேஷன் அக்செப்டட் அஸ் ஈக்குவலன்ட் தேர் ஆஃப் பை த சிண்டிகேட் ஆஃப் த யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்றும் இல்லை, இவ்வளோ பெருசு நீங்கள் குழப்பிக்க வேணாம். 12th பாஸ் பண்ணியிருக்கணும். இது வந்து தமிழ்நாட்டில் படித்தவங்க ஹையர் செகண்டரி. இதுவே அதர் ஸ்டேட்டில் இருக்கீங்க அப்படின்னா, இப்போது மகாராஷ்டிராலாம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து 12th கிடையாது. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ப்ரீ யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா ப்ரீ காலேஜ்னு கூட சொல்லுவாங்க அதை. ஸோ அது வந்து 11th 12th தான் அங்கே அப்படி சொல்லுவாங்க, அதெல்லாம் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க, வேறு எதுவுமே கிடையாது. அடுத்தது 2+2 எக்ஸாமினேஷனில் நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் ஓகேங்களா. அடுத்து 3 இயர் டிப்ளமோ கோர்ஸ் வந்து பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஸ்டேட் போர்ட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் ட்ரைனிங் சென்னை ஆஃப்டர் பாசிங் 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 3 வருஷம் டிப்ளமோ கோர்ஸ் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமா ஓகேங்களா. அடுத்து ப்ரீ டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன், ஸோ 11வதுக்கு முன்னாடியே கண்டக்ட் பண்ணுவாங்க, அது ஸ்டேட் போர்டு தான் கண்டக்ட் பண்ண, அதில் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆஃப்டர் 11 இயர்ஸ், ஸோ 11வதுக்கு அப்புறம் அது நடக்கும் சரிங்களா. 11th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் அதில் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தென் எ பாஸ் இன் 2 இயர்ஸ் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் எக்ஸாமினேஷன் சரிங்களா, அதாவது 12th ஸ்டாண்டர்ட் படிக்காதவங்க சரிங்களா, 12th ஸ்டாண்டர்டுக்கு படிக்காதவங்க அதுக்கு ஈக்குவலான ஒரு எக்ஸாம் வைப்பாங்க, அதை நீங்கள் வந்து ஃபவுண்டேஷன் கோர்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கணும், அதில் பாஸ் பண்ணியிருக்கணும். அண்ணாமலை அண்ட் மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி ஆஃப்டர் பாசிங் 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாமினேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அண்ணாமலை அண்டு மதுரை காமராஜர்லாம் இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் எக்ஸாம் வைப்பாங்க,
டென்த்து முடித்தவங்க அதெல்லாம் எழுதுவாங்க, சரிங்களா? ஸோ இதில் என்ன நிறைய டிப்ளமோ கோர்ஸ் இருக்கிறதால அவங்களுக்குலாம் இது. நீங்கள் வந்து யூஜி படிக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ப்ளஸ் டூ பாஸ் பண்ணியிருக்கணும். பிஜி படிக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து யூஜி பாஸ் பண்ணியிருக்கணும், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது, சரிங்களா? அடுத்தது லேட்டரல் அட்மிஷன். லேட்டரல் அட்மிஷனை பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ முடிச்சுட்டு வரவங்க டைரெக்டாக நீங்கள் வந்து செகண்ட் இயரில் போய் ஜாயின் பண்ணிக்குவீங்க, சரிங்களா? வேறு எதுவும் இருக்காது இதில். தென் அடுத்தது பிகாம் மட்டும் சொல்லியிருக்காங்க. பிகாம் வந்து டிகிரி கோர்ஸ் இருக்குது தான், அது வந்து நீங்கள் டைரெக்டாக செகண்ட் இயர் சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான எலிஜிபிலிட்டிலாம் பார்த்துக்கோங்க. அடுத்தது பிசிஏ கூட நீங்கள் வந்து டைரெக்டாக செகண்ட் இயரில் சேர்ந்துக்கலாம். ஆனால் கம்ப்யூட்டர் சம்மந்தமாக நீங்கள் டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா, இப்போது லைக் பாருங்களேன், கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், ஆர் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் மெயின்டெனன்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் சர்டிஃபிகேட், இது எல்லாமே சொல்லியிருக்காங்களே, இந்த கோர்சஸ் எல்லாமே இசிஇ, ஐடி, சிஎஸ்சி, இந்த மாதிரி டிப்ளமோவில் கம்ப்யூட்டர் சம்மந்தமாக படித்தவங்க நீங்கள் வந்து பிசிஏ டைரெக்டாக லேட்டரில் என்ட்ரி சேர்ந்துக்கலாம். ஸோ செகண்ட் இயரில் டைரெக்டாக அட்மிஷன் போடலாம். அடுத்தது என்ன எலிஜிபிலிட்டி சொல்லியிருக்காங்க அப்படின்னா டிகிரி. ஸோ உங்களுக்கு வந்து பார்ட் ஒன், பார்ட் டூ, பார்ட் த்ரீ, பார்ட் ஃபோர் அப்படின்னு சொல்லி நாலு பார்ட்டில் வந்து இருக்கும் உங்களுக்கு தரக்கூடிய மார்க்ஸ். சாய்ஸ் பேஸ்டு க்ரெடிட்ஸ் தான் தருவாங்க. ஸோ க்ரெடிட் வந்து உங்களுக்கு நாலு பார்ட் பார்ட்டாக இருக்கும். ஸோ பார்ட் ஒனில் தமிழ் இங்கிலீஷ் வரும், பார்ட் டூவில் அதர் சப்ஜெக்ட் வரும், பார்ட் த்ரீயில் வந்து கோர் சப்ஜெக்ட்லாம் வரும், பார்ட் ஃபோரில் எலக்டிவ் சப்ஜெக்ட்லாம் வரும். ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. தென் அடுத்தது இதோ அதே தான், அவங்களும் அதுதான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இவங்க எப்படி சொல்லியிருக்காங்கன்னா பார்ட் ஒனில் தமிழ் இல்லைனா அதர் லாங்குவேஜ், பார்ட் டூவில் இங்கிலீஷ் வரும், பார்ட் த்ரீயில் கோர் பேப்பர் எல்லாமே வரும், அது கூடவே அலைட் கோரும் வரும், அண்ட் எலக்டிவ் கோர்ஸ், இது மூணுமே பார்ட் த்ரீயில் வந்துடும். பார்ட் ஃபோரில் மூணு பார்ட் இருக்குது, அதில் நான் மேஜர் எலக்டிவ்னு ஒன்று வரும், என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ் வரும், வேல்யூ எஜுகேஷன் வரும். ஸோ இதுக்கெலாம் எத்தனை க்ரெடிட்டு, அதில் வந்து நீங்கள் எவ்வளோ க்ரெடிட்லாம் மொத்தமாக அப்படின்னா 102 க்ரெடிட், இதில் நீங்கள் எவ்வளோ வாங்குறீங்க அப்படிங்கிறது தான் உங்களோட மார்க்காக வரும், சரிங்களா? பிஏ, பிஎஸ்சி, பிகாம் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிகாம் சிஎஸ் இது எல்லாமே வந்து ஸ்டார் போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா ஸ்டார் போட்டிருந்தா என்ன விஷயம், இதோ க்ரெடிட் 2 இயர்ஸ் லாங்குவேஜ் பேப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஹேஷ் போட்டிருக்கிறதெல்லாம் பிகாம், பிகாம் பிஏ, பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், பிபிஏ அண்ட் பிசிஏ இதெல்லாம் வந்து ஹேஷ் போட்டிருக்கோம் உங்களுக்கு. அதாவது பிஏ, பிஎஸ்சி, பிகாம் சிஎஸ் இதுக்கெல்லாம் இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய இந்த க்ரெடிட்ஸ் வந்து எடுத்துக்குவாங்க. ஹேஷ் போட்டிருக்க பேப்பர்ஸ் எல்லாம் இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இந்த க்ரெடிட்ஸை எடுத்துக்குவாங்க. இப்போது பார்ட் ஒன் தமிழுக்கே இவங்க 12 க்ரெடிட் வச்சுங்க, பிஏலாம் 12 க்ரெடிட் வச்சா பிகாம்லாம் 6 க்ரெடிட் வைப்பாங்க, சரிங்களா? அந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணிக்குவாங்க, அதுதான் சொல்லியிருக்காங்க. தென் அடுத்தது உங்களுக்கான பார்ட் ஒன் பார்ட் டூவில் வந்து ஸ்டடி என்ன படிப்பீங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கோங்க, நான் சொன்னால் ரொம்ப டைம் ஆகிடும். இன்டர்னல் மார்க்லாம் எப்படி தருவாங்க அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. மினிமம் பாசிங் என்ன அப்படின்னா இன்டர்னலை பொறுத்த வரைக்கும் நோ பாசிங் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் யூனிவர்சிட்டி எக்ஸாம் எக்ஸ்டர்னலில் நீங்கள் எழுதுவீங்களே அதில் வந்து 40% வாங்கியிருக்கணுமா, சரிங்களா? மினிமம் 40 மார்க் வாங்கணும். அப்போது நீங்கள் வந்து இன்டர்னல் அவங்க ஒரு எத்தனை மார்க் வச்சுருக்காங்க, இன்டர்னல் ஒரு 30 மார்க் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எழுதக்கூடிய 70 மார்க்குக்கு 40 மார்க் வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அடுத்தது ரீவால்யூஷன், ரீடோட்டலிங் இது எல்லாத்துக்குமே வந்து உங்களோட ரீவால்யூஷன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான வந்து ப்ரொசீஜர்லாம் சொல்லுவாங்க, அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ரீவால்யூஷனும் இல்லை ரீடோட்டலிங்கும் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா கிரேடிங் சிஸ்டம் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த பாயிண்ட்லேருந்து எந்த பாயிண்ட்குள்ளே வர்றீங்க, இல்லை எந்த அளவுக்கு மார்க் எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற கிரேடு வரும், அந்த கிரேடுக்கான டிஸ்கிரிப்ஷன் கூட இருக்குங்க, சரிங்களா? ஓ அப்படின்னா அவுட்ஸ்டாண்டிங், டி ப்ளஸ்னா எக்ஸலண்ட்டு, டீனா டிஸ்டிங்ஷன், ஏ ப்ளஸ்னா வெரி குட்டு குட்டு, பீனா ஆவரேஜ், சீனா யூஜியில் சாட்டிஸ்ஃபேக்டரி, பிஜியில் ரீஅப்பியர். பிஜியை பொறுத்த வரைக்கும் சி கிரேடு வாங்கினா அரியருங்க, யூ அடுத்தது யூ வாங்கினா அது எல்லாருக்குமே அரியரு, ட்ரிபிள்ஏ வாங்கினாங்கன்னா அது வந்து ஆப்சண்ட்டு, சரிங்களா? இதுதான் விஷயம், இதெல்லாம் க்ரெடிட் பாயிண்ட்டு, ஓகேங்களா? அடுத்தது ஸோ ஃபஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ்க்குலாம் என்ன அப்படிங்கிறது அந்த கிரேடை வச்சு கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்க்குறோம் அப்படின்னா பிஜிக்கான ரெகுலேஷன். இதில் வந்து பார்த்திங்கன்னா பிஜி வந்து எல்லாருமே பிஜி ப்ரோக்ராம் 2 வருஷம் தான் இருக்கும், அது அகாடமிக் இயர்லையும் நடக்கும், காலண்டர் இயர்லையும் நடக்கும். அதுக்கான எலிஜிபிலிட்டி பார்த்திங்க அப்படின்னா 15 வருஷம் நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா 10th + 2+ அது கூட 3 வருஷமோ இல்லை 4 வருஷமோ கொண்ட ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். ஸோ இதெல்லாம் முடிச்சிருந்தால் தான் நீங்கள் எலிஜிபிள்.
அதில் என்ன கோர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதுக்கான எலிஜிபிலிட்டி மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ எல்லோரும் எல்லாத்தையும் படிக்க முடியாது. ஸோ இப்போ நீங்கள் வந்து எம்ஏ தமிழ் படிக்கணும் அப்படின்னா அதுக்கான எலிஜிபிலிட்டி பார்த்துக்கோங்க, சரிங்களா? அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அது உங்களுக்கும் க்ரெடிட் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. கோர்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு எத்தனை க்ரெடிட்டு, எலக்டிவ் எத்தனை வரும், அதுக்கான க்ரெடிட்லாம் எவ்வளோ அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்தது எம்சிஏ பற்றி இதை கொடுத்துருக்காங்க. ஏ கேண்டிடேட் ஷுட் ஏன் கம்பல்சரி மினிமம் 50% ஆஃப் அட்டெண்டன்ஸ் இன் தியரி கிளாஸ் 100% ப்ராக்டிக்கல் கிளாஸ் வரப்பிங் இன் செமஸ்டர் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எம்சிஏ ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் கிளாஸஸ் வந்து நடக்கும்னு நினைக்கிறேன். அந்த கிளாஸஸ்லாம் நீங்கள் அட்டன் பண்ணணும் சொல்லியிருக்காங்க. ப்ராக்டிக்கலுக்கு எல்லா கிளாஸஸும் அட்டன் பண்ணிருக்கணும். தியரியை பொறுத்த வரைக்கும் 50% கிளாஸஸ்லாம் அட்டன் பண்ணியிருக்கணும், சரிங்களா? பிகாஸ் அது ஈவினிங் காலேஜாக கூட இருக்கலாம், இல்லை ஆன்லைனில் கூட நடக்கலாம். மேபி இப்போலாம் ஆன்லைனில் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஆன்லைனில் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அட்டன் பண்ணால் தானே எம்சிஏலாம் கோடிங்லாம் வரும், அதெல்லாம் நீங்கள் பண்ண முடியும். ஸோ அதுக்காக சொல்லியிருக்காங்க. அடுத்தது எக்ஸாமினேஷன் அண்ட் எவல்யூஷன் பற்றி சொல்லியிருக்காங்க. தென் உங்களுக்கு பாசிங் மினிமம் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 50 மார்க் வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 100க்கு எக்ஸாம் நடக்குது அப்படின்னா அதில் நீங்கள் 50 மார்க் வாங்கினா தான் பாஸு. அடுத்தது இப்போது பிஜி டிப்ளமோ அண்ட் டிப்ளமோ சர்டிஃபிகேட் கோர்ஸுக்கான எலிஜிபிலிட்டி கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்துங்க. அடுத்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், இது ரொம்பவே முக்கியமான விஷயம். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நம்ம பார்த்தாக்கணும். ஏன்னா எந்த கோர்ஸுக்கு எவ்வளோ ஃபீஸ் அப்படிங்கிறது தெரியும் இல்லையா? ஃபஸ்ட் இயரில் எவ்வளோ ஃபீஸ், செகண்ட் இயரில் எவ்வளோ ஃபீஸ், தேர்ட் இயரில் எவ்வளோ ஃபீஸ் அப்படிங்கிறதெல்லாம் தெரியணும். இதுலேயே மெட்ராஸ் யூனிவர்சிட்டிலேயே அவங்க வந்து பியூசி பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பியூசினா அந்த ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ்னு சொல்லுவாங்களே, அதாவது 11th 12th படிக்கிறது பதில் 3 வருஷம் 10th முடிச்சுட்டு 3 வருஷம் டிப்ளமோ கோர்ஸ் படிப்பாங்களே, அது மெட்ராஸ் யூனிவர்சிட்டி படித்தவங்களாக இருந்தால் அவங்களுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சரு. அடுத்தது கவர்மெண்ட்டு, தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் +2 பாஸ் பண்ணிட்டு வராங்க அப்படின்னா அவங்களுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சரு. அது போக அதர் ஸ்டேட்லேயோ இல்லை பியூசி அதர் ஸ்டேட்டில் பண்ணிட்டு வராங்க அப்படின்னா +2 பியூசியோ அதர் ஸ்டேட் கேண்டிடேட்டாக வராங்கன்னா அவங்களுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ அப்படிங்கிறதெல்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. அதுவும் சப்ஜெக்ட் வைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சப்ஜெக்ட் மீன்ஸ் டிபார்ட்மெண்ட் வைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ ஃபீஸ் வரும் ஒரு வருஷத்துக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். தென் அடுத்தது எப்போதுமே லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, அகாடமிக் இயரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து டியூஷன் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு, சரிங்களா, டியூஷன் ஃபீ அதாவது நீங்கள் படிக்கிறதுக்கு அமௌண்ட் பே பண்ணுறதுக்கு அகாடமிக் இயர் பார்த்தீங்கன்னா யூஜியாக இருந்தாலும் சரி பிஜியாக இருந்தாலும் சரி செகண்ட் இயருக்கு 18/7/2021 அடுத்தது காலண்டர் இயருக்கு 21/1/2022 நீங்கள்லாம் பே பண்ணணும். இதுவே தேர்ட் இயர் இருக்காங்க, தேர்ட் இயர் யூஜி மட்டும்தானே வருவாங்க, பிஜி வரமாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு 27/2022 இதெல்லாம் அகாடமிக் இயரில் சேர்ந்தவங்களுக்கு. இதுவே காலண்டர் இயரில் சேர்ந்தவங்களுக்கு 21/1/2023 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட் இயருக்கு எப்போ ஃபீஸ் கட்டணும் அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் சேர்ந்த அப்புறம் உங்களுக்கு சொல்லுவாங்க. அடுத்தது பிஜி ப்ரோக்ராமுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்வளோ ஃபீஸ் வரும், இதுவே மெட்ராஸ் யூனிவர்சிட்டி கிராஜுவேட்டாக இருந்தால் அவங்களுக்கு யூஜி மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு பிஜி பண்ணுறீங்கன்னா உங்களுக்கான ஃபீஸு எவ்வளோ வரும், இதுவே அதர் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இப்போது மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் பிஜி பண்ணுறீங்கன்னா அதுக்கான ஃபீஸ் எவ்வளோ வரும், எல்லாமே முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ஃபீஸ் தான் இது, சரிங்களா? எம்சிஏ என்ட்ரன்ஸ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 400 ரூபா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து கேண்டிடேட் செப்பரேட்டாக பே பண்ணணுமா, எம்சிஏக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது அதனால தான் 400 ரூபா பே பண்ணுறாங்க. பிஜி டிப்ளமோ கோர்ஸுக்கெலாம் அதுக்கான ஃபீஸ் டீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபீஸில் நீங்கள் எது எதுக்கெல்லாம் ஃபீஸ் பே பண்ணுவீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டூப்ளிகேட் கோர்ஸ் கம்ப்ளீஷன் வேணும் அப்படின்னா 1000 ரூபா அதுக்கு தரணுமா, டூப்ளிகேட் ஐடி கார்டு வேணும்னா 250 ரூபா வேணுமா, மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா நீங்கள் தமிழ் மீடியமாக இங்கிலீஷ் மீடியமாக அது வந்து இப்போது டிஎன்பிஎஸ்லாம் எழுதுறீங்க அப்படின்னா என்ன மீன் படிச்சிங்கன்னு கேட்குறாங்களே, ஸோ அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வாங்கணும்னா 1000 ரூபாயா. தென் அடுத்தது எக்ஸம்ஷன் பேப்பர் அப்படின்னா டைரக்ட் செகண்ட் இயர் ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு 500 ரூபாயா. அடுத்தது சேஞ்ச் ஆஃப் கோர்ஸ் மாறுறீங்க அப்படின்னா அதுக்கு 1000 ரூபா பே பண்ணணுமா. போனஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து சிஏ சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஆஃப் இந்தியா அதில் வந்து படிச்சுட்டு வாங்குறீங்கன்னா 1000 ரூபா, இதே அதர் பர்பஸ்க்காக வாங்குறீங்க அப்படின்னா 500 ரூபாயா, சரிங்களா? பேமெண்ட் ஃபீஸ் எல்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து பேங்க் காப்பி மூலமாக சலான் வாங்கி நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. யார் பேரில் சலான் வாங்கணும் அப்படின்னா இந்த டைரக்டர் டிடி வாங்கணுமா, டிமாண்ட் டிராஃப்ட் டிடி வாங்கணும். டிடியில் அந்த டைரக்டர் ஐடி யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அப்படிங்கிற பேரில் வாங்கி நீங்கள் வந்து பே பண்ணணுமா, சரிங்களா? அடுத்தது அதை பற்றி தான் நிறைய விஷயம் இருக்குது. அடுத்து ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்,
இது வந்து நமக்கு தேவையில்ல, நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கோங்க. நான் சொன்னால் ரொம்ப டைம் ஆகும். ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு உங்களோட மொபைல் நம்பர் ரொம்ப முக்கியம். ஸோ அது மட்டும் இருந்ததுன்னா போதும், அஃபிஷியல் வெப்சைட்லேயே நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி உங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் அதிலேயே பார்த்துக்கலாம். பிரேக் இன் ஸ்டடி, நீங்கள் வந்து எத்தனை வருஷம், தே ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் ரேங்க் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து படிச்சுட்டு இருக்கும்போது இடையில பிரேக் ஆகிட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மறுபடியும் சேர்றீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் வந்து எவ்வளோ ஃபீஸ் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ரெண்டு வருஷம் படிச்சிட்டிங்க, மூணாவது வருஷம் படிக்கிறதுக்கு முன்னாடி இடையில பிரேக் எடுத்துட்டீங்க, அப்புறம் மறுபடியும் ஒரு ரெண்டு வருஷம் கழித்து மூணாவது வருஷம் படிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இதில் சொல்லியிருக்காங்க. அதான் டிஸ்கன்டினியூ ஆஃப் ஸ்டடி, டிஸ்கன்டினியூ ஆகிட்டீங்க அப்படின்னா அடுத்து எப்போ சேரலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ பிஃபோர் 31st ஜூலைக்குள்ளே நீங்கள் வந்து ஃபஸ்ட் இயராக இருந்தீங்கன்னா, அடுத்தது 31st டிசம்பருக்குள்ளே அகாடமிக்கு அப்படின்லாம் காலண்டர் இயர் ஸ்ட்ரீமுக்கு வந்து டிஸ்கன்டினியூ ஆகிறது, அந்த ப்ரொசீஜர் அதுக்குள்ளே தான் பண்ண முடியும், அதுக்கப்புறம் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பர்சனல் கான்டாக்ட் ப்ரோக்ராம், பிசிபி ப்ரோக்ராம்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து அந்த மேலே பிசிபி கிளாஸஸ்ன்னு சொல்லி ஒரு பார் இருக்கும் அந்த வெப்சைட்லேயே, அதை கிளிக் பண்ணி அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். தென் கோர்சஸை பொறுத்த வரைக்கும் அட்டண்டன்ஸ் எப்போதுமே ஆப்ஷனல் தாங்க, அது முக்கியம் இல்லை, ஆனால் ப்ராக்டிக்கல் பேப்பர் வந்து கம்பல்சரி. இது பிசிஏவாக இருக்கீங்கன்னா தியரிக்கு 50%, ப்ராக்டிக்கலுக்கு 100% அட்டண்டன்ஸ் வேணும். எம்எஸ்சி சைபர் ஃபாரன்சிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி, எம்எஸ்சி ஐடி அண்ட் எம்சிஏ இதுக்கெல்லாம் தியரி 50%, ப்ராக்டிக்கல் 100% அட்டன் பண்ணியிருக்கணும். இந்த அட்டண்டன்ஸ் முக்கியம், அப்போது கிளாஸஸ் நடக்கும், நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் அட்டன் பண்ணும். அதுவும் அதுக்கான ஷெடியூல் கூட இருக்குது, எங்கே நடக்கும் எப்போ நடக்கும் அப்படிங்கிற ஷெடியூல்லாம் இருக்குது. அதை நீங்கள் idunam.ac.in அப்படிங்கிற வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க, சரிங்களா. அடுத்தது கிளாஸஸ் வில் பி கண்டக்டட் ஃபார் யூஜிபிஜி ப்ரோக்ராம் ஐடி பில்லிங் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் சென்னை ஆர் அட் லேர்னர் சப்போர்ட் சென்டர் ஒன்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிளாஸஸ் வந்து எங்கெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடிஇ அதான் இன்ஸ்டியூட் ஆஃப் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட கேம்பஸ்குள்ளே நடக்கும். அதை தவிர்த்து உங்களுக்கு இப்போ நீங்கள் திருச்சியில் இருக்கீங்க ஆனால் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பக்கத்தில் லேர்னர் சப்போர்ட்டர் சென்டர் அப்படின்னு ஒன்று இருக்கும், அந்த சென்டரில் கூட கிளாஸஸ் நடக்கும், நீங்கள் அங்கே போய் அட்டன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க, சரிங்களா. அடுத்தது ப்ராக்டிக்கல் கிளாஸஸை பொறுத்த வரைக்கும் வித்தின் தமிழ்நாடுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு லேர்னர் சப்போர்ட் சென்டர்லேயே நடக்கும். இதுவே வந்து வில் பி அரேஞ்சுடு அண்ட் கண்டக்டட் பை த கன்சர்ன்ட் லேர்னர் சப்போர்ட் சென்டர் ஒன்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கீங்க, உங்களுக்கு வந்து லேர்னர் சப்போர்ட் சென்டரில் தியரி கிளாஸஸ் நடக்கும். இதுவே ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் இருக்குது அப்படின்னா குறிப்பிட்ட லேர்னர் சப்போர்ட் சென்டரில் மட்டும் நடக்கும், நீங்கள் அங்கே போய் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாத்திலையும் நடக்காது, ஒரு சில லேர்னர் சப்போர்ட் சென்டரை மட்டும் நாங்கள் பண்ணித்தருவோம், அங்கே மட்டும் நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிகாஸ் நிறைய பேர் ஒர்க் பண்ணிக்கிட்டே எல்லாம் படிப்பாங்க இல்லையா, அவங்களுக்காக. அடுத்தது பிஎஸ்சி எம்எஸ்சி சைக்காலஜி, எம்எஸ்சி சைபர் ஃபாரன்சிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி, இது எல்லாமே வந்து சென்னைக்குள்ளே மட்டும்தான் படிக்க முடியும், அதாவது ஐடி பில்டிங்கில் மட்டும்தான் நீங்கள் படிக்க முடியும், வேறு எங்கேயும் படிக்க முடியாதுங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது பிசிபி கிளாஸஸ் எப்போ நடக்கும் அப்படின்னா, அதான் ஆன்லைன் ப்ரோக்ராம் கிளாஸஸ்ஸு 9 AM to 12:45 PM, இதுவே 1 PM to 4:45 PM இந்த டைமிங்லாம் நடக்கும். நீங்கள் எந்த ஷெடியூலோ உங்களுக்கு அந்த டைமிங்கில் நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். உங்களுக்கான டைம் டேபிள் வந்து வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணுவாங்க, அதை பார்த்து நீங்கள் பண்ணிக்கலாம். தென் சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ், அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும், ஐடி கார்டு வேணும், என்ரோல்மெண்ட் நம்பரு, ஸ்காலர்ஷிப்பு, இதை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் படித்து பார்த்துக்கோங்க. அடுத்தது எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க, சர்டிஃபிகேட் கோர்ஸ் பண்ணணும், டிப்ளமோ கோர்ஸ் பண்ணணும், அதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டுக்கும் எவ்வளோ ஃபீஸ் வாங்குவாங்க அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க, சரிங்களா. அடுத்தது அட்மிஷன் சென்டர், ஸோ அட்மிஷன் சென்டரில் போய் நீங்கள் அட்மிஷன் போடுறீங்க அப்படின்னா அங்கே வந்து எங்கே நடக்கும் அப்படின்னா இன்ஸ்டியூட் ஆஃப் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் கேம்பஸ் சென்னைக்குள்ளே நடக்கும். அங்கே என்ன ப்ராசஸ் அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி அதை ஃபில் பண்ணி கொடுக்கணும், அதுக்கப்புறம் உங்களோட ஃபோட்டோ காப்பி, உங்களோட சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் எல்லாம் கொடுக்கணும். அடுத்தது கம்ப்யூட்டர் கோடிங் ஷீட்டு, அதுவும் கேட்பாங்க, நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே ஃபில் பண்ணி அந்த ஷீட்டும் கொடுக்கணும். அப்புறம் லாங்குவேஜ் அதர் தென் இங்கிலீஷ் ஆர் தமிழ் ஆத்தன்டிகேட்டட் ட்ரான்ஸ்லேஷன் இஸ் இங்கிலீஷ் டியூட்டி அட்டஸ்டட் பை த கெஸ்டல் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த லாங்குவேஜ் வேறு ஏதாவது லாங்குவேஜ் இருக்குது அப்படின்னா அதில் நீங்கள் மாற்றிருக்கீங்கன்னா அதுக்கு வந்து கெஸ்ட் ஆஃபீஸர்கிட்ட வந்து சைன் வாங்கி அதையும் நீங்கள் அட்டஸ்ட் பண்ணியிருக்கணும். அப்புறம் ஃபோட்டோ காப்பி, எல்லா சர்டிஃபிகேட்டோட ஃபோட்டோ காப்பியை நீங்கள் கொடுக்கணும், சர்டிஃபிகேட் வந்து வெரிஃபை பண்ண அப்புறம் ஃபோட்டோ காப்பியை நாங்கள் திருப்பி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது எம்சிஏவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கும், அதுக்கு ஒரு 400 ரூபா பே பண்ணணும்.
என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் பாஸ் பண்ணவங்க மட்டும்தான் ப்ரொவிஷனல் அட்மிஷன் கிடைக்கும். ப்ரொவிஷனல் கொடுத்து அட்மிஷனுக்கு கூப்பிடுவாங்க, சரிங்களா. அடுத்து யூஜி பிஜி கேண்டிடேட்ஸ் ப்ரொவிஷனல் அட்மிஷன்லாம் வந்ததுக்கப்புறம் டியூஷன் ஃபீஸை வந்து பேங்க் மூலமாக நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டடி மெட்டீரியலுக்கு, ஐடி கார்டுக்கு, எல்லாத்துக்குமே அவங்க வந்து காலேஜிலேயே இருக்கிற அந்த பேங்க் சிங்கிள் விண்டோ சிஸ்டம் மூலமாக பேங்க்கில் பே பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒர்க்கிங் ஹவர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 10 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் இருக்கும். இதே வீக் டேஸில் இருக்கும் 10 AM to 4 PM வரைக்கும், சாட்டர்டே சண்டேயில் இருக்கும், சரிங்களா. அட்மிஷன் ஆன்லைனில் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை, இந்த IDEUNOM.AC.inங்கிற வெப்சைட்டுக்குள்ளே போங்க. அங்கே போய் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறாங்க. ஒரு அப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணோம், அப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும், அதெல்லாம் ஃபில் பண்ணோம், அதை ஒரு ப்ரிண்ட் அவுட் காப்பி எடுத்து அது கூடவே உங்களோட சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் எல்லாத்தையும் வச்சு அவங்களுக்கு ரிஜிஸ்டர்ட் போஸ்ட்டோ இல்லை ஸ்பீடு போஸ்ட்லேயோ நீங்கள் அப்ளை பண்ணி 15 நாளுக்குள்ளே அனுப்பணும். அதை யாருக்கு அனுப்பணும் அப்படின்னா இன்ஸ்டியூட் ஆஃப் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அவங்களோட அட்ரஸ் இருக்கும், அந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் அனுப்புகிற மாதிரி வரும், சரிங்களா. இதெல்லாமே ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸை நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி அதிலே அப்லோட் பண்ணிடுவீங்க ஃபோட்டோ காப்பியை. அப்புறம் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸையும் நீங்கள் வந்து அனுப்பணும்னு நினைக்கிறேன். த ஸ்டூடெண்ட் மே ஆல்சோ கம் இன் பர்சன், நீங்கள் நேரில் வர மாதிரி இருக்குதுன்னா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை எடுத்துகிட்டு வரணும், சரிங்களா. அதோட ஜெராக்ஸோடு எடுத்துகிட்டு வரணும். ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை உங்களுக்கு வந்து இது முடித்ததும் ஆன்லைன் அட்மிஷன் செக்ஷனில் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதும் திருப்பி தருவாங்களாம், சரிங்களா. அடுத்தது பிசிபி கிளாஸ் ஆஃப் தியரி அண்ட் ப்ராக்டிக்கல் ஸ்டூடெண்ட் அட்மிட் அண்டர் அகடமிக் அண்ட் காலண்டர் ஸ்ட்ரீம் த்ரூ ஆன்லைன் அட்மிஷன் வில் பி கண்டக்டட் ஒன்லி இன் சென்னை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிசிபி கிளாஸஸ்லாம் வந்து ஆன்லைன் அட்மிஷன் நடக்குது. ஆன்லைன் அட்மிஷன் நீங்கள் பிசிபி கிளாஸஸ் ஆன்லைன் அட்மிஷன் பண்ணணும் அப்படின்னா அது வந்து சென்னையில் மட்டும் இருக்குது, நீங்கள் போய் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவே லேனர் சப்போர்ட் சென்டர் மூலமாக பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு ஊருக்கு பக்கத்தில் ஒரு சென்டர் இருக்கும், அந்த சென்டர் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட பிரான்ச்சாக இருக்கும், அவங்கள்ட்ட நீங்கள் போய் அப்ளை பண்ணிக்கலாம். அவங்க உங்களுக்கு பாடம் நடத்துவாங்க, அவங்க அப்ளை பண்ணி தருவாங்க, எல்லா ப்ரொசீஜரும் அவங்களே உங்களுக்கு கால் பண்ணலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த லேனர் சப்போர்ட் சென்டர் எங்கெல்லாம் இருக்குங்கிறது தெரியணும் இல்லையா. ஸோ அதை பின்னாடி காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி டைரக்ட் செகண்ட் இயர் தேர்ட் இயர் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் வேணும் அப்படிங்கிறதுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் வேணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த பாருங்கள், லிஸ்ட் ஆஃப் த லேனர் சப்போர்ட் சென்டர், இதுதான் முக்கியம். ஸோ சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் இந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் எங்கெங்கெல்லாம் காலேஜ் இருக்குது, ஸோ அந்த மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கான லேனர் சப்போர்ட்டர் சென்டர் எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து எங்கெல்லாம் இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அந்த மூணு டிஸ்ட்ரிக்ட்குள்ளே உங்களுக்கு பக்கத்தில் எது இருக்கோ அதில் அது மூலமாக நீங்கள் அட்மிஷன் போடலாம், சரிங்களா. இவங்களே உங்களுக்கு ஐடி கார்டெலாம் வாங்கி கொடுத்துருவாங்க, புக்கெல்லாம் தந்துடுவாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் அவங்கள்ட்டே கேட்டுக்கலாம். அதுவே ஒரு சின்ன மினி காலேஜ் மாதிரி தான். அடுத்தது திருச்சி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், கும்பகோணம், மதுரை, திண்டுக்கல் இந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பக்கத்தில் எது இருக்கோ அதில் நீங்கள் பண்ணிக்கலாம். கோயம்புத்தூர் அண்ட் நீலகிரியில் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் அடுத்து கொடுத்துருக்காங்க பின்னாடி. ஸோ இப்போது இங்கே பாருங்களேன், இதில் என்ஜிபி காலேஜ், ஹிந்துஸ்தான் காலேஜெல்லாம் இருக்குது. அப்போ இந்த காலேஜ் மூலமெல்லாம் பண்ணுறாங்களா? ஆமாம், இந்த காலேஜிலேருந்து நீங்கள் போய் அட்மிஷன் போட்டு மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு அட்மிஷன் போட்டுக்கலாம். மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட டிஸ்டன்ஸ் எஜுகேஷனுக்கு ஹிந்துஸ்தான் காலேஜிலேருந்து நீங்கள் அட்மிஷன் போடலாம், அவங்க உங்களுக்கு பண்ணி தருவாங்க. நேரு காலேஜிலேருந்தும் அதேமாதிரி அட்மிஷன் போடலாம். ஸோ அவங்க உங்களுக்கு இதெல்லாம் பண்ணித்தராங்க, நீங்கள் அங்கேயும் போகலாம். அதாவது அந்த காலேஜுக்குள்ளே இவங்க மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஒரு பிரான்ச் வச்சுருக்காங்க சின்னதாக, டிஸ்டன்ஸ் எஜுகேஷனுக்காக மட்டும். அடுத்து ஆம்பூர், வெள்ளு, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் இங்கெல்லாம் இருக்கிறவங்களுக்கான லிஸ்ட்டு வருது. அடுத்து இது தொடர்ந்து திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி, நாகர்கோவிலில் இருக்கிறவங்களுக்கான காலேஜ் லிஸ்ட்டு. அடுத்து தேனி, ராஜபாளையம். அடுத்து சேலம், கிருஷ்ணகிரி, நாமக்கல், சிவகங்கை இந்த டிஸ்ட்ரிக்கு. ஸோ இவ்வளோதாங்க, ஆக மொத்தம் 115 வருது. மொத்தம் 115 லேனர் சப்போர்ட் சென்டர் ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் இருக்குது, சரிங்களா. அடுத்து அனெக்ஷர் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன அப்படின்னா எக்ஸாமினேஷன் ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு செம்மில் உங்களுக்கு எந்தெந்த சப்ஜெக்ட் வரும், செகண்ட் செம்மில் என்ன சப்ஜெக்ட் வரும், தேர்ட் செம்மில் என்ன சப்ஜெக்ட் வரும், ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்துன்னு எல்லா செமஸ்டருக்கும் என்னென்ன சப்ஜெக்ட்லாம் வரும் அப்படிங்கிறத டிபார்ட்மெண்ட் வைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் பிஏ இங்கிலீஷ் படிக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு செம்மில், செகண்ட் செம்மில், தேர்ட் செம்மில், ஃபோர்த் செம், ஃபிஃப்த் செம், சிக்ஸ்த் செம்மில் என்னென்ன சப்ஜெக்ட்லாம் எழுதுவீங்க அப்படிங்கிறத முதற்கொண்டு தெளிவாக கொடுத்துட்டாங்க பார்ட் வைஸ். ஸோ நீங்கள் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே இந்த விஷயம் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். எந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் படிக்கணுங்கிறீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட் யூஜி, பிஜி எல்லாத்துக்குமே இருக்குது. இந்த பாருங்கள், யூஜி முடிஞ்சால் இப்போ பிஜி கூட வந்துருச்சு. பிஜியில் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், பிஜி ப்ரோக்ராம், எம்ஏ தமிழுக்கு என்னென்னலாம் இருக்கும், எம்ஏ இங்கிலீஷ்க்கு என்னென்னலாம் இருக்கும், எம்காம்க்கு என்ன இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. எம்எஸ்சி சைபர் ஃபாரன்சிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி கூட என்னென்னலாம் சப்ஜெக்ட் நீங்கள் எக்ஸாம் எழுதுவீங்க, அதில் இன்டர்னல் மார்க் எவ்வளோ, எக்ஸ்டர்னல் மார்க் எவ்வளோ, ஆல் ஓவராக மொத்த மார்க் எவ்வளோ வரும் அப்படிங்கிறது எல்லாமே சொல்லியிருக்காங்க. அடுத்து டிப்ளமோ கோர்ஸஸ் கூட கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்னென்ன டிப்ளமோ கோர்ஸுக்கு எவ்வளோ மேக்ஸிமம் மார்க்கு,
நீங்கள் எத்தனை மணி நேரம் எக்ஸாம் எழுதுவீங்க, அதில் பாசிங் மினிமம் மார்க்ஸ் என்ன, அதுக்கான க்ரெடிட் என்ன அப்படிங்கிறது முதற்கொண்டு எல்லாமே மென்ஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க. இதுதான் இதில் வந்து கொடுத்துருக்கக்கூடிய மொத்த விஷயங்கள். தென் ஃபைனலாக உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் கடைசியில் கொடுத்துருக்காங்க. இதை மட்டும் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் பண்ணி அவங்களுக்கு வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும், சரிங்களா? இது நீ தனியாகவே ஃபில் டவுன்லோட் பண்ணிக்கலாம், வெப்சைட்டில் இருக்குது, அதை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ இவ்வளோ தாங்க அனெக்சர், இந்த ப்ரொஸ்பெக்டஸில் கொடுத்துருக்கக்கூடிய விஷயங்கள் இது தான். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், வேறு எந்த ஒரு டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற லேர்ன் சப்போர்ட் சென்டருக்கு கால் பண்ணி கேட்டாலே அவங்களே சொல்லுவாங்க, ஓகேங்களா? அவ்வளோதாங்க விஷயம். ஸோ இதுதான் இந்த ப்ரொஸ்பெக்டஸில் கொடுத்துருக்கக்கூடிய விஷயங்கள். வீடியோ ரொம்ப லென்த்தாக இருந்தாலும் அதில் முடிஞ்ச அளவு, என்னால் முடிஞ்ச அளவு இந்த 20 நிமிஷத்தில் எவ்வளோலாம் உங்களுக்கு சொல்ல முடியுமோ அவ்வளோ விஷயத்தையும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு சொல்லும் போது தான் இதில் இந்தந்த விஷயங்கள்லாம் இருக்குங்கிறதையும் நான் படித்து பார்த்தேன். அதனால தான் கொஞ்சம் இடையில அப்படி இப்படின்னு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகி பேசியிருப்பேன், சரிங்களா? ஸோ இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வீடியோவில்